வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஐசி இன்ஜின். ஐசி இன்ஜினில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குண்டு, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஹெட்டு. ஒரு இன்ஜினோட டாப்பில் இருக்கும் சிலிண்டர் ஹெட்டு, இதில் தான் வால்வு வந்து எல்லாமே இருக்கும். அதுக்கு மேலே கேம் ஷாஃப்ட் வச்சுருப்பாங்க. கேம் வந்து எப்படி அது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, டைமிங் ராடு வச்சு கனெக்டிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து சிலிண்டர்கள் பிளாக் பார்க்க போகிறோம். இதுதான் சிலிண்டர்கள் பிளாக். இதுக்குள்ளே தான் பிஸ்டன் இருக்கும். இது வந்து கேஸ்ட் அயனால் மேடப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிஸ்டன். பிஸ்டனில் அவங்களுக்கே தெரியும் நல்லா, பிஸ்டனில் கனெக்டிங் ராடு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஸ்டன் ரிங்ஸ். மூணு ரிங்ஸ் இருக்கும் அதில். இந்த ரிங்ஸ் எதுக்குன்னா, லாஸ்டில் உள்ள லிங்க்ஸ் வந்து ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகிடாமல் பிஸ்டனுக்கு மேலே வந்துடக்கூடாது. அதுக்காக ஒரு ரிங்ஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து கட்ஜாயின் பின். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பிஸ்டன் ஹெட்டும் கனெக்டிங் ராடும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த கட் ஜாயின் பின் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிராங்க்ஷாஃப்ட். இந்த கிராங்க்ஷாஃப்ட் தான் நம்ம பிஸ்டன் வந்து சுற்ற வைக்கிது மேலே எங்கிலேயும். நெக்ஸ்ட் வந்து கேம்ஷாஃப்ட். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், சிலிண்டர்கள் ஹெட்டில் வந்து கேம்ஷாஃப்ட் இருக்கும்ன்ட்டு. இந்த கேம் தான் கண்ட்ரோல் பண்ணும், இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ் வந்து எந்த டைமிங் ஓப்பன் ஆகணும். அது அதுக்காக நம்ம வந்து கிராங்க்ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டைமிங் செயின் சொல்லுவாங்க, அந்த டைமிங் செயினால் இன்லெட் வால்வ் எப்போ ஓப்பன் ஆகும், அவுட்லெட் வால்வ் எப்போ ஓப்பன் ஆகும் சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதில். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைவில். இந்த ஃப்ளைவில் என்னென்னா, நம்ம எனர்ஜியில் இன்ஜின்லேருந்து வர பவரை வந்து இது மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணி கியர் பாக்ஸுக்கு வந்து நம்ம மாற்றுவோம், அனுப்புவோம். அதுக்கடுத்து தெர்மோஸ்டாட். இது வந்து கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து பிலோ 70 டிகிரி சென்டிகிரேட் இருந்தால் மட்டும்தான் ஆர்டர் அலோவ் பண்ணும். அடுத்து இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ். இது எப்படி இன்லெட் வால்வ் எப்படி அவுட்லெட் வால்வ் கண்டுபிடிக்கிறதுனா, அந்த வால்வ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்லெட் வால்வ். எப்போவுமே எல்லா இன்ஜின்லேயுமே வந்து வால்வ் பெருசாக இருக்கும். ரெண்டு வால்வில் எந்த வால்வ் பெருசாக இருக்கோ அது வந்து இன்லெட் வால்வ், எது சின்னதாக இருக்கோ அது வந்து அவுட்லெட் வால்வ். ஏன்னா ஃபியூலும் ஏரும் கலந்து வரும், அதனால் அவங்களுக்கு வந்து அதை வால்வ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இன்லெட் வால்வ் வந்து எப்போவுமே பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு கிராங்க் கேஸ். கிராங்க் ஷாஃப்ட்டு கவர் பண்ணுறதுக்காக, அதில் தான் ஆயில்லாம் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கிறது. அதில் லூப்ரிகேஷன் நடக்கிறதுக்காக அந்த வச்சுருக்காங்க கிராங்க் கேஸ். ஒரு இன்ஜின் பிளாக் சப்போர்ட்காக. இது வந்து ஹவுசிங் கூட சொல்லிக்குவாங்க. அடுத்து ரேடியேட்டர். ரேடியேட்டர் தான் உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து இன்ஜினுக்கு வந்து ஹாட் வாட்டரை வந்து கூல் பண்ணி அனுப்புவோம். இது நடுவில் வந்து நிறையா டியூப்ஸ்லாம், நிறையா டியூப்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் டியூப்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இன்ஜினில் வந்து எங்கே சூடு இருக்கோ அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் இன்டேக் மேனிஃபுலேட். இது வழியாக தான் நம்ம ஃபியூலும் ஏரும் போகும். இது வந்து எப்போவுமே பிளாஸ்டிக்கில் இருக்கலாம், இன்டேக் மேனிஃபுல்ட் மட்டும் எப்போவுமே பிளாஸ்டிக்லேயே தான் வரும். இது வந்து ஏரையும் ஃபியூலையும் டெலிவரி பண்ணும், அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எக்ஸாஸ்ட் மேனிஃபுலேட். இது வந்து எப்போவுமே கேஸ்ட் அயனில் வரும். நம்ம பிளாஸ்டிக்கில் கொடுத்தா நம்ம அந்த கம்பஷன் முடிஞ்சு வர்ற ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ பிளாஸ்டிக்கில் போட்டால் உருகி போயிடும். ஸோ அவங்க வந்து ஸ்டீலில் வந்து கொடுக்குறாங்க கேஸ்ட் அயனில். இது வழியாக அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் ஃபுல்லாக வெளியே வந்து நம்மளுக்கு சைலன்சர் மூலியமாக வந்துடும் அவங்க பின்னாடி. நெக்ஸ்ட் கூலிங் ஃபின்ஸ். இது வந்து நம்ம நார்மலாக எல்லாம் பைக்லேயும் பார்த்துருப்போம். இந்த ஃபின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து நம்ம இன்ஜினோட சூடை வந்து குறைக்கிறதுக்காக. இப்போ ஏர் ஏர் இருந்தனா அது ஏர் பட்டப்பட அந்த சூடு வந்து குறைஞ்சிடும். அதுக்காக இது வந்து கூலிங் சிஸ்டம்காக. அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.